வணக்கம், நான் ரித்துவன்ஷி. இங்குள்ள ஆசிரிய பெருமக்களுக்கும் அன்பு சார்ந்த நண்பர்களுக்கும் எனது பொய்மையற்ற மெய் கலந்த வணக்கம். நான் இன்று பொய்மை இகழ் என்னும் தலைப்பில் பேசப் போகிறேன். புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்ற பொய்யாமொழி புலவர் வள்ளுவ பெருந்தகையின் கூற்றுப்படி, பொய் என்னும் இந்த மெய்யை தூய்மைப்படுத்த நீர் அவசியம். இம்மெய்க்குள்ள மனது நழுக்கை நீக்க நீராகுமா? ஆகாதே. பிறகு வாய்மை. வாய்மை எனும் உண்மை கூறுவதை கடைபிடித்தால் இம்மனமும் தூய்மையாகுமே. கொல்லாவிதத்தை வலியுறுத்தும் நமது வள்ளலாரின் கூற்றுப்படி, பொய்விட்டகன்றேன் என்று ஊதுவது சங்கே, புண்ணிய நானேன் என்று ஊதுவது சங்கே என்றது படி, புண்ணியனாவதற்கு பொய் பேசாது இருத்தல் அவசியமாகிறது. பிறருக்கு தீங்கு செய்யாமை மிக சிறந்த அறமாகும். வாயால் தீங்கை செய்யாமை வாய்மை, மெய்யால் தீங்கு செய்யாமை மெய்மை, உள்ளத்தால் தீங்கு செய்யாமை உண்மை. ஆக இந்த மூன்று மன தூய்மைகளையும் கடைபிடித்தால் நமது ஒவ்வொருவரின் வாழ்வும் இன்பமடையும். மனத்தோடு வாய்மை மொழியின், தவத்தோடு தானம் செய்வாரின் தலை. தெய்வ புலவரின் கூற்றுப்படி, உள்ளம் உணர்ந்த உண்மையை ஒட்டியே ஒருவன் பேசினால் துறவு வாழ்க்கை மேற்கொண்டு பிறருக்கு கொடை செய்பவரினும் அவன் தலை சிறந்தவன் ஆவான். எனவே பொய் புகழாமே வேண்டும், மெய்யே கூற வேண்டும், புகழ்றபடி புகழ்றபடி புரிந்திருதல் வேண்டும் என்று அருட்பிரகாச வள்ளலார் கூறுகிறார். தன்னெஞ்சறிவது பொய்யேற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். மேற்கூறிய கருத்துகளின்படி அல்லாமல் ஒருவன் அடுத்தவரை ஏமாற்றவோ அல்லது தயவை எதிர்பார்த்தோ பயத்தினாலோ வறுமையினாலோ பொய் சொன்னால் அவன் மனசாட்சியே அவனை குத்தி காட்டும். பொய்மை பற்றி பேசிக்கொண்டே போகலாம், ஆனால் நேரம் கருதி ஒரு குட்டி கதையுடன் முடித்துக் கொள்கிறேன். ஒரு ஊரில் ஒரு சிறுவன் இருந்தான். அவன் தொழில் ஆடு மேய்ப்பது. தினமும் அவன் ஆடுகளை ஓட்டிக்கொண்டு ஒரு காட்டிற்கு சென்று ஆடு மேய்ப்பது வழக்கம். அவன் குறும்புக்கார சிறுவன். ஒரு நாள், ஐயோ புலி வருது, ஐயோ புலி வருது என்று கத்தினான். அருகில் உள்ள வயலில் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் இதை கேட்ட பின் கம்பும் கழியும் எடுத்துக்கொண்டு ஓடினார்கள். ஆனால் அவர்கள் பார்த்தபோது புலி ஒன்றும் இல்லை. எங்கேடா புலி, ஒன்றையும் காணமே என்று கேட்டார்கள். சிறுவன் சிரித்து கொண்டே, விளையாட்டுக்கு போய் சொன்னேன் என்றான். போடா பைத்தியக்கார பயலே என்று கடிந்தனர். இதேபோல் பல முறைகள் செய்தான். ஆதால் இவன் பேச்சை